ஹலோ, வெல்கம், வணக்கம் அன்பா. போன வெள்ளி தெருல ரிலீஸ் ஆன விக்ரம் த்ரோனா அப்படிங்கிற ஒரு கன்னட திரைப்படத்துடைய தமிழ் டப்ளேஷன் பார்க்க எப்படி இருக்குன்னு இப்ப நம்ம பார்ப்போம். ஹனுப் பந்தாரி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. சுதீப் கிச்சா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு கிராமத்துல நிறைய சின்ன பசங்க எல்லாம் மர்மமான முறையில இறந்து போக, ஒரு பக்கத்துல வந்து இன்ஸ்பெக்டரும் இறந்து போக, இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண நம்ம ஹீரோ உள்ள வர, அதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படத்துல இருக்க ஸ்டோரி. இந்த படத்தோட கதை என்னமோ இதுதான். இந்த கதையை வந்து எந்த அளவுக்கு வந்து பில்டப் பண்ணி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் பில்டப் பண்ணி தான் இந்த விக்ரம் த்ரோனா படத்தையும் அவங்க எடுத்திருக்காங்க. படத்துல இருக்க 3D எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், சோ படத்துல இருக்க அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், மியூசிக் சாங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். விஷுவல் எஃபெக்ட்ஸா அந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ். அதை தாண்டி இந்த படத்துல வேற ஒண்ணுமே இல்லையா அப்படிங்கிறதா, கண்டிப்பா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி தான் கொண்டு போவாங்க. ஸ்கிரீன் பிளே அந்த அளவுக்கு எங்கேஜிங்கா இல்ல. ஆனா செகண்ட் ஆஃப் கிளைமேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பாக்கிறதுக்கு வெறித்தனமா இருந்துச்சு. அதுக்காகவே இந்த படத்தை போய் பார்க்கலாம். ஆனா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் உட்காந்து பொறுமையோடு உட்காந்து பாக்குறதுலாம் சாத்தியம் இல்லை. அப்படி உங்களுக்கு நிறைய பொறுமை இருந்துச்சு அப்படின்னா தரமா இந்த படத்தை நீங்க பாக்கலாம். ஆனா ஒரு ஒர்த் வாட்ச் மூவி அப்படின்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த படத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷனோட தான் பார்த்தேன். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தை அந்த அளவுக்கு பெருசா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். ஏன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டோரியா தான் வந்து நிறைய பேருக்கு இருந்தது. ஆனா படத்தோட கிளைமேக்ஸ் தான் பாத்தீங்கன்னா மொத்தமா ரிவீல் ஆகும். சோ என்னடா கதை அப்படிங்கிற மாதிரி அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும். ஆனா படத்தோட கிளைமேக்ஸ் பார்க்க நல்லா இருந்தாலுமே படம் ஃபுல்லாமே எங்கேஜிங்கா கொண்டு போச்சு அப்படின்னா இன்னுமே படம் நல்லா வந்திருக்கும். ஆனா அந்த அளவுக்கு ஏன் அப்படி பண்ணல அப்படின்னு தெரியல. ஆனா விஷுவல் எஃபெக்ட்ஸ்ல பண்ண அண்ட் ஒரு கான்சன்ட்ரேஷனை ஏன் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பண்ணல அப்படின்னு தெரியல. இந்த படத்தை வந்து நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்து நிறைய பேருக்கு சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், சில பேருக்கு பிடிச்சிருக்காது. விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்கா, அப்போ அதுக்காகவே போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்க. விஷுவல் எஃபெக்ட்ஸை மட்டும் தான் உங்களால் என்ஜாய் பண்ண முடியும் தவிர்த்து இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேயை உங்களால் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ அதனால் யோசிச்சுக்கோங்க. இந்த படம் இப்போ தியேட்டரில் தமிழ் டப்பிங் கூட ரன் ஆகிட்டு இருக்கு. தமிழ் டப்பிங் நல்லா தான் இருக்கு, அந்த அளவுக்கு பெருசான டப்பிங் பண்ணலை. ஆனால் சுதீப் கிச்சாவோட டப்பிங் மட்டும் நல்லா இருக்கு, ஏன்னா அவரே டப் பண்ணிருக்கனால வந்து நல்லா இருக்கும் என்னவோ. ஆனால் அதை தாண்டி மிச்சிருக்க எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸோட டப்பிங்லாம் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ இந்த படத்துக்கு நாம கொடுக்குற ரேட்டிங்ஸ்